தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை பூந்தமல்லியில் மருந்து கடை பூட்டை உடைத்து பணம் மற்றும் போதை மாத்திரைகளை அள்ளிச் சென்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பணம் மற்றும் நறுமணப் பொருட்களை எடுத்து வந்தார். பின்னர் இருவரும் எந்த ஒரு சலனமும் இன்றி அங்கிருந்து சென்றனர். நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது. இதே பகுதியில் அடுத்தடுத்து மூன்று கடைகளில் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் உள்ள ஔவையார் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா தமிழ் முறைப்படி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கடந்த 3ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் குடமுழுக்கு விழா தொடங்கியது. இந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் இசைக்க ஔவையார் எழுதிய பாடல்கள் பாடியபடி கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதையடுத்து கோவை காமாட்சிபுரம் ஆதீனம் தமிழில் மந்திரங்கள் ஓதி கலசத்திற்கு புனித நீரூற்றி குடமுழுக்கு செய்து வைத்தார். வரையறுக்கப்பட்ட ஊதியம் ஓய்வூதியம் உள்ளிட்ட தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாகையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழக அரசிடம் நீதி கேட்டு 100க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறையில் நடைப்பயணத்தை தொடங்கினர். இன்று நாகை வந்த குழுவினர் அங்குள்ள கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லும் இந்த பேரணி வருகின்ற 10ஆம் தேதி திருச்சியில் நிறைவு பெறுகிறது.